मरीते आना सदाकाल जीवनोड़े मरण पाता उड़ सर्वल नाम नाम और सत नेर वेद तहस्य ध्यानपोमा यार वाकम तलप आध कार्य नाम सीधिपोर देवन उड़ सकल पड़पुर पड़पी कारण कर्तर देवन तन सायल रूप उवत्रम देवन आर आराम अवान நன்மை தீமை அறியக்கூடிய அறிவு இன்றைக்கு நன்மை தீமை அறியக்கூடிய அறிவை அறிந்தவர்களுக்கும் காரியங்கள் வாய்க்கவில்லை காரியங்கள் எல்லாமே தோல்வியாய் முடிகிறது என்ன செய்வது ஏது செய்வதென்று தெரியாமல் குழம்பி போய் கண்ணீரோடும் பாரத்தோடும் ஏமாற்றத்தோடும் தோல்வியோடும் இருக்கிற நமக்கு நேராக தான் கர்த்தருடைய வார்த்தை வரப்போகிறது தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட ஆமென் தேவ வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53 அதிகாரம் 10 வசனம் ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் அப்படியானால் யார் கையினால் வாய்க்கும் கர்த்தருடைய கையினால் கர்த்தர் என்று சொன்ன வார்த்தைக்கு அவன் கர்த்தத்துவம் பண்ணுகிறவர் அவன் பிதாவாகிய தேவன் கர்த்தத்துவம் பண்ணுவதற்காய் குமாரனாகிய இயேசு தன்னை முழு உலக ஜனங்களின் பாவங்களுக்காக பாரங்களுக்காக பிரயாசப்படுவதற்காய் முழு உலக ஜனங்களுக்கு தன்னையே கையளித்த போதும் அவர் இடுக்கண்ணிலும் உபத்திரவத்திலும் அவர் ஆனபோதும் அவர் பிதாவாகிய தேவனுடைய கமி கர்த்தருடைய சித்தத்திற்கு அவர் கொடுத்தபடியினால் அவர் காரியம் வைத்தது ஆனபடியினால் முழு உலகம் முழுவதும் இன்றைக்கு அவரை கர்த்தர் என்றும் அவர் ஒருவரே தேவன் என்றும் அவரை போற்றுவதற்கும் புகழுவதற்கும் ஏதுவாயிருக்கிறது நிச்சயமாய் நம்முடைய வாழ்விலும் நாம் தேவனுடைய சித்தத்தின்படியான் செயல்படுகிறோம் என் காரிய வாய்க்கவில்லை ஆனால் தேவ சித்தத்தோடு நம் சுய சித்தமும் சுய விருப்பங்களும் சுய நினைவுகளும் அவன் நம்முடைய அவன் முன்னோர்களின் பாரம்பரியங்களும் கலந்திருக்குமானால் நிச்சயமாய் காரியம் வாய்க்க முடியாது காரியம் வாய்க்க அவன் காரியம் வாய்க்கப்பட வேண்டுமானால் கர்த்தருக்கு சித்தமானதுதான் அவர் கையினால் வாய்க்கும் அவர் கீழே அவருக்கு சித்தமானது என்ன அவர் நம்மிலே விருப்பப்படுகிற அவருடைய சித்தம் என்ன என்பதை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம் சங்கீதங்களின் புத்தகம் 1 அதிகாரம் 3 வசனம் அப்படியானால் யார் செய்வது வாய்க்கும் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடவட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் இன்னைக்கு நம் காலத்திலே கனி கொடுக்க முடியாமல் அவன் கனி கொடுக்க விரும்பியும் இன்றைக்கு கனி இல்லாத மரமாக கனியற்ற மரமாக எஜமானன் விருப்ப படக்கூடிய அளவில் அவன் மிகுந்த கனிகள் என்னிலே இல்லை எஜமானன் என்னை குறித்து எப்படி அறிவார் என்கிற துக்கத்தோடு வேதனையோடு இருக்கிற நம்மை பார்த்து அவர் சொல்லுகிறார் எல்லாருக்கும் தெரியும் வாய்க்கால் ஓரமாய் அவன் நீரூற்று ஓரமாக அவன் தண்ணீர் பாய்கிற அவன் இடத்தின் அருகே நிற்கிற மரங்கள் அதினதின் காலத்திலே அது கனியை கொடுக்குமா அது இலை உதிராது இருக்குமா காரணம் அதற்கு வறட்சி இல்லை அது எப்பொழுதும் நீர்ப்பாய்ச்சலான அவன் தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று சொல்ல வாக்கு தத்தம் அவன் யாருக்குரியது என்று சொன்னால் அது ஆற்றருகே நிற்கிற நீர்க்கால்கள் ஓரமாய் நிற்கிற அவர்களுக்கு தான் அவன் ஸ்தோத்திரம் இது பொருந்தும் அப்படியானால் வேதத்தின் அவன் ஸ்தோத்திரம் வேதத்தின் மேல் இரவு பகல் தியானமாயிருக்கிற மனுஷன் இந்த நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மனுஷனாய் இருக்கிறார் அவன் இந்த நீர்க்கால்கள் ஓரமாய் நிற்கிற மரத்திற்கு
தேவையான ஊட்டச்சத்து தேவையான ஆமென் ஸ்தோத்திரம் இதற்கு ஆகாரம் கிடைக்கிறதை போல கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன் எப்பொழுதும் கர்த்தருக்குள் இருக்கிறார். கர்த்தருடைய சித்தத்தை அவன் அறிகிறவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய சித்தத்தின்படி அவன் தன்னை கொடுக்கிறபடியினால் அவன் செய்வது வாய்க்கும். நிச்சயமாகவே நாம் கர்த்தருடைய வேதத்தின் மேல் இரவு பகல் தியானமாய் இருக்கிறோமா? நம்முடைய தியானம் முழுவதும் எவ்வளவுமாய் இருக்கிறது? நாம் அதிகமாய் இன்றைக்கு அவன் எதற்கு நேரத்தை செலவாக்குகிறோம்? நிச்சயமாய் வேதத்தின்படி நாம் நேரத்தை செலவாக்கும் போது நம்முடைய காரியம் வாய்க்கும். ஏன் வாய்க்கவில்லை வாய்க்கவில்லை என்று புலம்பலை மாற்றுவோமா? துக்கத்தை மாற்றுவோமா? நம்முடைய துக்கத்தையும் நம்முடைய புலம்பலையும் வாய்க்க பண்ணுவதற்காக தான், அதற்கு ஆசீர்வாதத்தையும் நன்மையும் தருவதற்காக தானே அவன் நம்மிலே அவன் விருப்பப்படுகிறார். நம்மிலே சித்தம் உள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். ஏசாயா 54:17 வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு தேவனாகிய கர்த்தர் அவருக்கு அவரால் உண்டான நீதியுமாய் இருக்கிறது. யார் கர்த்தருடைய ஊழியக்காரர்? இந்த ஊழியக்காரர்களுக்கு அவன் ஸ்தோத்திரம் தேவன் இறைவனுடைய திருத்தொண்டு செய்கிறவர்களுக்கு அவன் இறைவனுடைய தூதர்களுக்கு இறைவனுடைய நற்செய்தியை பரப்புகிறவர்கள் அவன் அவரால் உண்டானவர்களாய் இருக்கிறபடியினாலும் அவன் அவருடைய நீதிக்கு உட்பட்டவர்களாய் இருக்கிறபடியினாலும் அவர்கள் அவர்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற காரியம் வாய்க்காது. அப்படியானால் இறை தொண்டாளர்களுக்கு அவன் ஸ்தோத்திர கர்த்தருடைய ஊழியர்களுக்கு அவன் எதிராய் செய்யப்படுகிற காரியம் வாய்க்காதே போகும். எத்தனை தரம் எத்தனை காரியங்கள் செய்தவர்களை ஆண்டவர் மாற்றுவதற்கு காரணம் என்ன? ஊழியக்காரர்களுடைய சுதந்திரமும் தேவனால் உண்டான நீதியுமாயிருக்கிறது. ஆனபடியினால்தான் தேவனுடைய ஊழியர்களுக்கு இறை தொண்டாளர்களுக்கு அவன் தேவனுடைய அவன் நற்செய்தியை பரப்புகிறவர்களுக்கு எதிராக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகிறது. மாத்திரமல்ல, அவன் அடுத்தது எதினால் காரியம் வாய்க்கும்? அவன் அந்த காரியம் வந்து நமக்குள் எப்படிப்பட்ட அவன் பிரதிபலனோடு ரிசல்ட்டோட அவன் அது வெளியே வரும் என்று நாம் சிந்திக்க போகிறோம். ஏசாயா 55:11, அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும். அவ தேவனுடைய வசனம் ஒரு நபருக்குள்ளே போகும்போது அவன் தேவனா கர்த்தர் அந்த மனுஷனை எதற்கு வாய்க்க பண்ணுவதற்காய் தேவன் விரும்புகிறாரோ அப்ப அனுப்பப்படுகிற வசனம் கேட்கப்படுகிற வசனம் அது வீணாக அல்ல. அந்த வேத வசனம் பிரதிபலனோடு அந்த வேத வசனம் தேவனுடைய மகிமையோடு தேவனாகி கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறதற்கு ஏற்றதாய் அது கடந்து வரும். ஆமென். உபாகம புஸ்தகம் 29:9 சொல்லுகிறது, அவன் தேவனுடைய உடன்படிக்கையின்படி அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவாராம். நிச்சயமா இன்றைக்கு அவன் உடன்படி உள்ளவர்களுக்கு காரியம் வாய்க்கப்படும். அவன் உடன்படி அவன் நிச்சயமாய் அவன் காரியம் வைக்கப்படும். தேவனுடைய உடன்படி அவன் பெட்டகம் அவன் ஸ்தோத்திரம் உடன்படியின் அவன் காரியம் ஓபேத் ஏதோமுடைய வீட்டுல இருந்த போது அந்த காரியம் வாய்த்தது. அவன் வாசிக்கிறோம், இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கை கை கொண்டு இவைகளின்படி செய்வீர்களாக. அவன் உடன்படியின்படி செய்யும் போது நிச்சயமாய் அந்த காரியம் வாய்க்கும். ஆதியாகம புஸ்தகம் 24:56 தன்னுடைய அவன் வேலைக்காரன் தன் எஜமானுடைய காரியத்தை வாய்க்கப்படுனது நிமித்தம் தன் எஜமானின் தேவன் தன்னோடு கூட இருந்தது நிமித்தம் தன் வந்த காரியத்தை வாய்க்க பண்ணினால் மறுபடி நீங்க தடை பண்ணாதீங்க என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க, கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணி இருக்க நீங்கள் தடை பண்ண வேண்டாம் என்று. நான் என் எஜமானிடத்திலே போக வேண்டும். நான் வந்த காரியத்திற்கு கர்த்தர் என் காரியத்தை வாய்க்க பண்ணினார். நான் போகிற காரியம் தேவ சித்தமானால் தேவ சித்த
சித்தத்தின்படி போனால் நம்முடைய காரியம் வாய்க்கும். நம்முடைய சித்தத்தின்படி, நம்முடைய விருப்பத்தின்படி, நம்முடைய ஆலோசனையின்படி மனுஷருடைய வாக்கை கேட்டு நாம் போகும்போது நிச்சயமாய் அந்த காரியம் வாய்ப்பதில்லை. ஏன் காரியம் வாய்க்கவில்லை? ஆமென். என் அலைச்சல் வீணாகுகிறது, என் ஓட்டம் வீணாகுகிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிற என் அன்பானவர்களே, காரியத்தை வாய்க்க பண்ண ஆமென் அவர் விரும்புகிறார். அவருடைய விருப்பத்தின்படி நாம் போகும்போது எலியாசர் பிரயாணம் பட்டு போனார். எலியாசரின் காரியத்தை வாய்க்க பண்ணினவர் ஆமென் ஆபிரகாம் தன் எஜமானனுடைய ஆமென் ஸ்தோத்திர மகனுக்கு ஆமென் பெண் பார்க்க போனபோது அவர் தேவ சித்தத்தின்படி போனார். இன்னைக்கு மகனுக்கும் மகளுக்கும் வரனை பார்க்க போகும்போது தேவ சித்தத்தின்படி போகிறோமா, அல்லது மனுஷ சித்தத்தின்படி தங்களுடைய அறிவுக்கு உட்பட்டவர்களுடைய சித்தத்தின்படி போகிறோமா? ஏன் பிள்ளைக்கு ஏற்ற வரன் கிடைக்கவில்லை என்று கலங்கிக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், உங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்ற வரனை அவர் தர போதுமானவர். நிச்சயமாய் நாம் இன்றைக்கு தேவ சித்தத்தின்படி செய்கிறது வாய்க்கும் என்கிற ஆறு விதத்துல சிந்தித்தோ, அப்படியே நம்மை தேவக்கரங்களில் கொடுப்போம். சரி பண்ண வேண்டியதை சரி பண்ணுவோம், சீர்படுத்த வேண்டிய இடத்திலே சீர்படுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமை பெற தாழ்த்தி கொடுப்போம். எங்களை அளவில்லாமல் அதிகமாக நேசிக்கிற அன்பின் நல்ல தேவனே, உங்க நல்ல நாமத்திற்காய் ஸ்தோத்திரம். நீதி உள்ள தேவன், காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவனாகிய கர்த்தருடைய நாமம் உயர உதவி செய்யும். கனவீன சுகவீன பலவீனங்களை மாற்றும் மகிமை எல்லாம் தேவனுக்கு. வார்த்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேருடைய காரியங்கள் வாய்க்க செய்வீராக. மகிமை தேவன் மகிமையா எங்களிலே செயல்படும். துதிகன மகிமை உமக்கு தருகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.